தமிழக பாஜகவின் மாநில விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவின் தலைவராக இருப்பவர் அமர் பிரசாத் ரெட்டி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் தீவிர ஆதரவாளரான இவர் பாஜகவை விமர்சிப்பது எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இருந்தாலும் மிக கடுமையாக பதிலடி கொடுக்கக்கூடியவர் இந்நிலையில் அண்மையில் சென்னை அருகே பனையூரில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வீடு முன்பு அனுமதியின்றி வைக்கப்பட்ட கொடிக்கம்பத்தை அகற்றியதை எதிர்த்த போராட்டத்தில் அமர் பிரசாத் ரெட்டியும் கலந்து கொண்டார் அப்போது தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த கொடிக்கம்பத்தை அகற்றிய காவல்துறையினர் மீது தாக்குதல் மற்றும் ஜேசிபி இயந்திரத்தின் கண்ணாடியை உடைத்தது உள்ளிட்ட வழக்குகளில் கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இதனிடையே செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளின் போது தமிழக அரசின் விளம்பரங்களை சேதப்படுத்தி அதில் பிரதமர் மோடி படத்தை ஒட்டியதாக சென்னை கோட்டூர்புரம் போலீசார் பதிவு செய்த வழக்கு அமர் பிரசாத் ரெட்டி மீது பாய்ந்தது இதனைத் தொடர்ந்து சென்னை நுங்கம்பாக்கத்தில் காவல்துறையினரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கும் தட்டப்பட்டு அதிலும் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டார் இதனிடையே ஒரு வழக்கில் ஜாமீன் கிடைத்து உள்ள நிலையில் மற்ற வழக்குகளில் ஜாமீன் கிடைக்கவில்லை என கூறப்படுகிறது மோசடி குற்றச்சாட்டுகளும் உள்ளதால் அமர் பிரசாத் ரெட்டியை குண்டர் சட்டத்தில் அடைக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்நிலையில் தமிழக காவல்துறையால் கைது செய்யப்பட்ட தன் கணவர் அமர் பிரசாத் ரெட்டியை குண்டர் சட்டத்தில் அடைக்க காவல்துறை திட்டமிட்டுள்ளதாக மனைவி நிரோஷா சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார் தமிழக அரசு மற்றும் ஆளும் கட்சியின் சமூக விரோத நடவடிக்கைகளை அமல்படுத்துவதால் தனது கணவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சட்டவிரோதமாக கைது செய்யப்பட்டுள்ளார் என்றும் போலி பாஸ்போர்ட் வழங்கிய விவகாரத்தில் உளவுத்துறை முன்னாள் டிஜிபி டேவிட்சன் தேவாசகத்திற்கு தொடர்பு இருப்பதாக புகார் கூறியதால் அவரது நண்பரான தாம்பரம் காவல் ஆணையர் அமல்ராஜிடம் சொல்லி குண்டர் சட்டத்தில் அடைக்க திட்டமிட்டு உள்ளதாகவும் நிரோஷா குற்றம் சாட்டியுள்ளார் இது ஒரு புறம் இருந்தாலும் இந்திய விடுதலைக்கு முன்பு தேசத்தந்தை காந்தியடிகள் தலைமையில் நடைபெற்ற போராட்டங்களில் மிக முக்கியமானது தண்டி யாத்திரை அன்றைய பிரிட்டிஷ் அரசு உப்புக்கு வரி விதித்ததை கண்டித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு குஜராத் மாநிலம் சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி கடற்கரைக்கு இருபத்தி நான்கு நாட்கள் முன்னூற்றி எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரம் ஆயிரக்கணக்கான தேச பக்தர்களுடன் நடைப்பயணம் மேற்கொண்டார் காந்தியடிகள் அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் ராஜாஜி பிள்ளை உள்ளிட்டோர் திருச்சியிலிருந்து வேதாராணியத்திற்கு நடைப்பயணம் மேற்கொண்டனர் இந்த யாத்திரை நாடு முழுவதும் விடுதலை வேட்கையை மேலும் தீவிரப்படுத்தியது இதேபோன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மக்கள் என்ற நடைபயணத்தை மேற்கொண்டு வருகிறார் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் தொடங்கி ஐந்து கட்டங்கள் பத்து பொதுக்கூட்டங்கள் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் தூரம் என இந்த பயணத்தை ஜனவரியில் சென்னையில் நிறைவு செய்ய திட்டமிட்டுள்ளார் சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு செல்லும் இந்த பயணம் வரும் மக்களவைத் தேர்தலுக்கான பிரச்சார களமாக அமையும் மத்திய அரசின் திட்டங்கள் சாதனைகளை விளக்கும் ஒரு லட்சம் புத்தகங்களை விநியோகிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது என் எண் மக்கள் தொடக்க விழா மற்றும் பொதுக்கூட்டங்களில் பாஜகவின் மூத்த தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் பங்கேற்றனர் எனவே பாஜகவின் இந்த பயணத்திலும் பொதுமக்கள் கூட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் ஆளும் திமுக கட்சிக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது மேலும் திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் வெளியிடப்படும் என தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்து உள்ளதால் தினம் தினம் அறிவாலயத்திற்கு வரும் அமைச்சர்கள் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் உள்ளிட்ட ஐந்து மாநில சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரத்தில் தீவிரம் காட்டி வரும் பிரதமர் மோடி தேர்தல் முடிவடைந்ததும் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் தமிழகத்திற்கு வரவுள்ளார் அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகம் கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வெற்றி பெற பல்வேறு யூகங்களை பாஜக வகுத்து உள்ளது இந்நிலையில் அடுத்த ஆண்டு மக்களவைத் தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் தமிழகம் கேரளா தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்களில் வெற்றி பெற பல்வேறு வியூகங்களை பாஜக வகுத்து உள்ளது இந்நிலையில் ராமநாதபுரம் மக்களவைத் தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிட வாய்ப்பு உள்ளதாக கூறப்படும் நிலையில் டிசம்பரில் ராமேஸ்வரத்திற்கு அவர் பயணம் மேற்கொள்ள உள்ளார் இந்த பயணத்தின் போது பாம்பன் அருகே கட்டப்பட்டு வரும் புதிய ரயில் பாலத்தின் ஒரு பகுதியை மோடி திறந்து வைக்க உள்ளார் மேலும் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் அருகே அமையவுள்ள இஸ்ரோவில் ராக்கெட் ஏவுதளத்திற்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது தமிழக மாநில பாஜக தலைவர் அண்ணாமலையின் எண்மண் எண் மக்கள் பேரணி மற்றும் பிரதமர் மோடி தமிழகம் வருகையால் அறிவாலயம் இருண்டு போய் உள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு நியூஸ் நியூஸ் தமிழ் தமிழ் சேனலை உங்கள் நம்பகமான